श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पद्यानाम् दशभिर्यदस्तु तशतैस्त्वत्प्रेयसः पादुकाम् त्रयम् तार्यगुरुः परो हयमुखः तत्राम्बको विस्मयः स्तोकप्रज्ञमतीव मूकमपि माम् श्लोकैः सहस्रेण ते स्तोतारम् समवेक्ष्य सूक्ष्ममतिभिः कस्मान्न विस्मीयते. சேர்ந்து சொல்லாதீங்க, ஏன்னா சேர்ந்து சொன்னா அதுவும் ரெக்கார்ட் ஆகும். பத்யானாம் தசபிஹி யத் அஸ்துத சதைஹி த்வத்ப்ரேயசஹ பாதுகாம் த்ரயந்தார்ய குருஹு பரஹ ஹயமுகஹ தத்ர அம்ப கஹ விஸ்மயஹ ஸ்தோக பிரஜ்ஞம் அதீவ மூகம் அபி மாம் ஸ்லோகைஹி சஹஸ்ரேண தே ஸ்தோதாரம் சமவேக்ஷ்ய சூக்ஷ்மமதிபிஹ கஸ்மாத் ந விஸ்மீயதே. அதி இவன்றதுல அதி இவன்னு பதம் பிரிக்கலாம், அதி இவன் ஒன்னாவும் சொல்லிடலாம், அதி இவன் தனியா ரெண்டு பதம் தான் அது. இந்த ஸ்லோகத்துல நான் ரொம்ப அல்பஜன் இருந்தாலும் என்னுடைய ஸ்தோத்திரம் தான் ஆச்சரியமே தவிர சுவாமி தேசிகருடைய ஸ்தோத்திரம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்கிற மாதிரி அமைஞ்சிருக்க ஸ்லோகம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஆனா வஸ்துதக நிந்தா ஸ்துதி அப்படின்வா, நிந்திக்கிற மாதிரி தெரியுமே தவிர ஸ்தோத்திரத்துல தான் பரியவசானம் இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களுக்கு. பத்யானாம் தசபிஹி யதஸ்துத சதைஹி, சதைஹி பத்யானாம் தசபிஹி சதைஹி, பத்து நூறுன்னு அர்த்தம். பத்து நூறு அப்படின்னா என்ன, ஆயிரம். ஆயிரம் ஸ்லோகங்களால் அம்ப அம்மாவே தொத் பிரேயசா பாதுகாம், உன் காந்தனான உன்னுடைய காதலனான பெருமாள் இருக்காரே, ஏ அம்பன்னு கூப்பிடுறதுனால லக்ஷ்மியே லக்ஷ்மி தேவியே, தொத் பிரேயசா உன்னுடைய பிலாவுடுவன் இருக்காரே, அவருடைய பாதுகைய பாதுகாம் பரஹா ஹயமுகா அபரஹயக்ரீவனான த்ரயந்தாரிய குருஹு வேதாந்த தேசிகர் இருக்காரே, பரஹா அபரஹா ஹயமுகா பரஹா ஹயமுகா இன்னொரு ஹயக்ரீவர், அப்படியான த்ரயந்தாரிய குருஹு வேதாந்தாரிய குருஹு வேதாந்தாச்சாரியர் என்கிற குருவானவர் பத்யானாம் தசபிஹி சதைஹி, அதாவது ஆயிரம் பத்து நூறு ஸ்லோகங்களினால், பத்து நூறு ஸ்லோகங்களின் வாயிலாக பத்யானாம் தசபிஹி சதைஹி அந்த நூறுகளால் பத்து நூறுகளால் என்னென்ன பத்தியங்களால் பத்தியங்கள் எத்தனை அப்படின்னா தசபி சதைகின்ற பத்து நூறுகளால் எப்படிப்பட்ட ஸ்லோகங்கள்னா அது அந்த அற்புதமான ஒரு ஸ்லோகங்களால் பத்யானாம் தசபிஹி சதைஹி ஆயிரம் பாசுர ஸ்லோகங்களால் அஸ்துத ஸ்தோத்திரம் செய்தார். லங் பிரயோகம், அதாவது பாஸ்ட் டென்ஸுக்கு அஸ்துத ஸ்துதிம் அகரோத்னு அர்த்தம். அஸ்துத எது இந்த ஒரு விஷயம் இருக்கே தத்ர அதில் அந்த விஷயத்தில் கா விஸ்மயா என்ன ஆச்சரியம், அதாவது அந்த பிரேயசா பாதுகாம் பரஹா ஹயமுகா த்ரயந்தாரிய குருஹு பத்யானாம் தசபிஹி சதைஹி அஸ்துத இது எது அப்படின்னு ஒண்ணு எந்த ஒரு விஷயம் இருக்கோ லோகத்துல பிரச்சாரமாயின்னு இருக்கோம், தத்திரக்காக விஸ்மயா அந்த மேட்டர்ல என்ன ஆச்சரியப்பட வேண்டியதுன்னா இருக்கு. அவர் வந்து ஹயக்ரீவர், இன்னொரு ஹயக்ரீவர் ஒரு ஆயிரம் ஸ்தோகம் எழுதினார். ஸ்தோக பிரஜம் ரொம்ப குறைந்த ஸ்தோகம்னா அல்பம்னு அர்த்தம், ஸ்தோகம் அப்படின்னா ரொம்ப குறைவுன்னு அர்த்தம். ஸ்தோக பிரஜம் மிக குறைந்த ஞானத்தை உடைய, அதீவ மூக்கம் மிகவும் ஊமை போன்று இருக்கின்ற ஊமையானவனான என்ன என்ன மூக்க பிராயன் அர்த்தம், மூக்கன்னா எப்படி பாடுவேன்னு கேட்டுறக்கூட, நான் ஒன்றும் தெரியாதவன், நான் ஒரு சின்ன ஒரு குழந்தை, ஒன்றும் தெரியாத குழந்தை, அதாவது அப்படிப்பட்ட நானும் மூக்கஹா மாமா ஸ்தோதாரம் மாமபி மாமபி
என்னை கூட. மாமபி சஹசிரேன ஸ்லோகைஹீதே ஸ்தோதாரம் சமவேக்ஷிய, ஆயிரம் ஸ்லோகத்தினால உன்னை துதிப்பவனான என்னை சமவேக்ஷிய பார்த்துன்னு அர்த்தம். மாமபி சமவேக்ஷிய அங்க போய் அன்வயிச்சுக்கணும். எப்படிப்பட்ட மூக்கம் மாம் அபி சஹசிரேன ஸ்லோகைஹீதே ஸ்தோதாரம், ஆயிரம் ஸ்லோகத்தினால ஹே அம்ப உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற என்னை சமவேக்ஷிய பார்த்து. மாமபி சமவேக்ஷிய கீதிருஷம் மாம் அப்படின்னா மூக்கம் மாம் என்ன பண்றேன் நானு, சஹசிரேன ஸ்லோகைஹி ஸ்தோதாரம் தே ஸ்தோதாரம் உன்னுடைய ஸ்தோதாவான என்னை, அது ஒரு மாமுக்கு அப்ஜெக்டிவ். இப்படி என்ன சொல்லலாம், அதீவ மூகம் சஹசிரேன ஸ்லோகைஹி தே ஸ்தோதாரம் மாம் அபி வீக்ஷிய சூக்ம மதிபிஹி, ரொம்ப நுண்ணறிவானவர்கள் நுண்ணறிவுடன் கூடியவர்களால் கஸ்மான்ன விஸ்மீயத்தே, ஏன் ஆச்சரியப்படவில்லை, அதனால் என்னை பார்த்துதான் ஆச்சரியப்பட வேண்டுமே தவிர அவர் ஹயகிரீவர் இன்னொரு ஹயகிரீவர் ஆயிரம் ஸ்லோகம் எழுதினத்துக்கு என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரியாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. மறுபடியும் ஸ்லோகத்தினுடைய அன்வயத்தை சொல்றேன். அம்ப பிரேயசா பாதுகாம் அதிகிருத்தியான அர்த்தம், பரஹா ஹயமுகா, யார் சொன்னது, பரஹா ஹயமுகா இன்னொரு ஹயகிரீவரானவர், அதாவது திரையந்தாரிய குருஹு பத்யானாம் தசபிஹி சதைஹி அஸ்துத இது எது, இப்படியாக எந்த ஒரு விஷயம் இருக்கோ தத்ர கஹா விஸ்மயா, அதில் என்ன ஆச்சரியம், ஸ்தோக பிரஜம் ரொம்ப குறைந்த புத்தியுடையவன், அதீவ மூக்கம் பேசவே தெரியாது, அப்படிப்பட்ட மாம் அபி என்னையும் என்னையும் சஹசிரேன ஸ்லோகைஹி தே ஸ்தோதாரம், ஆயிரம் ஸ்லோகத்தினால நானும் பண்றேன்னு ஆரம்பிச்சு பண்ற ஸ்தோதாவான என்னை சமவேக்ஷிய பார்த்து, என்னையும் கூட பார்த்து, நான் கூட ஸ்தோத்திரம் பண்றேன்னு பார்த்து தானே இவன் கூட ஸ்தோத்திரம் பண்றானே அப்படிதானே ஆச்சரியப்படணும். சமவேக்ஷிய சூக்ம மதிபிஹி, அதாவது அவருக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு, இவர் ஹயக்ரீவர் மாதிரி அவரோ அபர ஹயக்ரீவர், இவரோ சாமானிய ஞானமுடையவர், அப்படிப்பட்ட யார் எழுதினா நன்னா இருக்குன்னு சொல்லணும்னா மூக்கமான மூக்கனான ஒருத்தன், பேசவே தெரியாத ஒருத்தன் ஆயிரம் ஸ்லோகம் பண்ணானாக்க அவனை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும், அவனை தானே பார்த்து ஆச்சரியப்படணும், என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும் சொல்லவர், என்ன பார்த்துதான் ஆச்சரியப்படணும்ன்ற ஹயக்ரீவர் ஒரு ஸ்லோகம் எழுதினா அதை போய் யாருனா பார்த்து ஆச்சரியப்படுவாளா, ஒண்ணும் இல்லாத நான் எழுதியிருக்கேன்னா அதை பார்த்து தான் ஆச்சரியப்படணும் அப்படின்றதா இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அதுக்கு ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், அன்பையும் சொல்லியிருக்கேன். பத்யானாம் தசபிரியதஸ்துத சதைஹி தொத்ப்ரேயசா பாதுகாம் த்ரயந்தாரிய குருஹு பரோ ஹயமுகா தத்ராம்பகோ விஸ்மயஹ ஸ்தோக ப்ரஜ்ஞம் அதீவ மூகமபி மாம் ஸ்லோகை சஹஸ்ரேணதே ஸ்தோதாரம் சமவேக்ஷ்ய சூக்ஷ்மமதிபிஹி கஸ்மான் நவிஸ்மீயதே. அடுத்த ஸ்லோகம், மன்யே சத்ஸ்வபி வாங்மயேஷு விதுஷா மன்யேஷு தன்யைர்புதைஹி உக்திர்மே புவி தேவி தாவக குணஸ்பர்ஷாதுபாதீயதே பத்ரே த்வத்ரமண பிரசஸ்த சரண த்வந்தைக சம்சர்கதோ பர்க ஸ்வர்க துனிம் விபர்த்தி சிரசா பூயத்சு சத்ஸ்வம்புஷு. மறுபடியும் வாசிக்கிறேன், மன்யே சத்ஸ்வபி வாங்மயேஷு விதுஷா மன்யேஷு தன்யைர்புதைஹி உக்திர்மே புவி தேவி தாவக குணஸ்பர்ஷாதுபாதீயதே பத்ரே த்வத்ரமண பிரசஸ்த சரண த்வந்தைக சம்சர்கதோ பர்க ஸ்வர்க துனிம் விபர்த்தி சிரசா பூயஸ்து சத்ஸ்வம்புஷு அப்படின்றதாக இருந்தாலும் என்னுடைய ஸ்லோகங்கள் உபாதேயம், எல்லாராலும் சீகரிக்கக்கூடியது இந்த ஸ்லோகங்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஹே தேவி, விதுஷாம் அந்யேஷு வாங்மய பதச்சேதம் பண்ணணும், மன்யே சத்சு அபி வாங்மயேஷு விதுஷாம் அன்யேஷு தன்யைஹி புதைஹி உக்திஹி மே புவி தேவி தாவக குணஸ்பர்ஷாத் உபாதீயதே பத்ரே த்வத்ரமண பிரசஸ்த சரண த்வந்தைக சம்சர்கதஹ, ஒரே பதம், பர்கஹ ஸ்வர்கத்வனிம் விபர்த்தி சிரசா பூயஸ்து சத்சு அம்புஷு. அதாவது இந்த ஸ்லோகங்கள் உபாதேயம்ன்றதுக்கு காரணம் இது,
நான் எழுதுறேன் அப்படின்றதே காரணம் இல்லை. அந்த விஷய வைலட்சண்யம் காரணம். யார பத்தியது இது? அது லக்ஷ்மியை பத்தியது இல்லையா? அதனால அதுதான் இது உயர் இதனுடைய இந்த காவியத்தினுடைய உயர்வை உண்டு பண்ண வேண்டுமே தவிர பத்ரு விசேஷம் என்று நினைக்க கூடாது என்று அவர் தன்னுடைய அடக்கமாக தன்னுடைய காவியத்தை அற்புதமா இருக்கு. பத்ரு வைலட்சண்யம் இன்னைக்கு தெரியறது. அந்த யாரான்னா இன்னைக்கு அரசாணிப்பாளர் வெங்கடாத்வரி சுவாமின்னா அப்படியே எல்லாரும் கைகூப்பி நின்னுன்ற என்று அந்த அளவுக்கு ஒரு பத்ரு விஷ வைலட்சண்யம் இருந்தால் கூட அவர் அவையடக்கத்திற்காக அவ்வாறு சாதிக்கிறார். தேவி விதுஷாம் அந்நேஷு வாங்மயேஷு சத்ஸ்வதி, எத்தனையோ பேர் எத்தனையோ காவியங்கள் எழுதியிருக்கா, அப்படிப்பட்ட வாங்மயங்கள் காவியங்கள் நிறைய இருக்கு. அவைகள் இருந்தாலும் கூட தேவி விதுஷாம் வித்வான்களுடைய அந்நேஷு வேறு பல வாங்மயேஷு காவியங்களாகனவைகள் சத்ஸ்வபி இருக்கும் போது கூட மே உக்திஹி என்னுடைய சொல்லானது தாவக குணஸ்பரிசாத்து உன்னுடைய குணங்களை தொடுவதாலே ஸ்பரிசம் பண்றதுனாலே உன்னுடைய குணங்களை என்னுடைய வாக்கானது ஸ்பரிசம் பண்ணுகிறது. உன்னை பற்றி பேசுகிறது என்றால் உன்னை ஸ்பரிசம் பண்ணாமலா அது உன்னை பற்றி பேசும். தாவக குணஸ்பரிசாத்து தாவக தவன்றது தாவகன்னு மாறும். தவ உன்னுடைய தாவக அன்னாலும் அதேதான் தாவக தவ சம்பந்தின்னு அர்த்தம். குண குணங்களுடைய ஸ்பரிசாத்து அந்த குணங்களுடைய ஸ்பரிசம் பண்ணுவதால் புவி இந்த பூமியில் தன்யைஹி புதைஹி உபாதியதே, தன்யைஹி பாக்கியசாலிகளான புதைஹி பண்டிதர்களால், புதைஹின்றதுக்கு அட்ஜெக்டிவ் தன்யைஹி ரெண்டும் ஒரே விபக்தியில் இருக்கணும்னு ரூல், அதனால தன்யைஹி புதைஹின் இருக்கு. தன்யர்களான பாக்கியசாலிகளான பண்டிதர்கள், பாக்கியசாலிகளால் பண்டிதர்களால் தான் அர்த்தம். ரெண்டுலையும் திருப்தியா விபக்தி இருந்தா பாக்கியசாலிகளா பாக்கியசாலிகளால் பண்டிதர்களால்னு சொன்னக்க லாங்குவேஜ் ஒட்டாதுன்றதுனால பாக்கியசாலிகளான பண்டிதர்களால். அது ரெண்டுத்துக்கும் பரஸ்பர விசேஷண விசேஷ பாவம் இருக்கு. விசேஷம் புதைஹி தன்யைகின்றது விசேஷம். அப்படிப்பட்ட தன்யைஹி புதைஹி உபாதியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கர்மணி பிரயோகம். எதனால ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? தாவக குணஸ்பரிசாத்து அந்நேஷு வாங்மயேஷு சத்ஸ்வபி. எவ்வளவோ காவியங்கள் இருக்கு, இருந்தாலும் கூட சுவாமி வெங்கடாத்வரி சுவாமி எழுதியிருக்கிற லக்ஷ்மி சகஸ்திரம் என்றால் அதற்கு ஒரு தனி பெருமை உள்ளது. இத்தனை பேர் பாராயணம் பண்றா, எத்தனை பேர் அதை கேட்கணும்னு ஆசைப்படுறா, எத்தனை பேர் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. பண்டிதாலும் அதுல ரொம்ப முனைந்து அதை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அதனுடைய ரசத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விழுந்து விழுந்து வியாக்கியானம் பண்றார்கள், கேட்கிறார்கள். அப்படியாக புதைஹி உபாதியத்தே பண்டிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பத்ரே ஹே பத்ரே மங்களமயமானவளே பூயஸ்து அம்புஷு சத்சு, நிறைய ஜலங்கள் தீர்த்தங்கள் அங்கங்க இருந்தாலும் கூட துவத்ரமண பிரசஸ்த சரண துவந்தைக சம்சர்கதா, துவத்ரமணன் உன்னுடைய ரமணனான உன்னுடைய காந்தனான பெருமாள் இருக்காரே விஷ்ணு இருக்காரே, அவருடைய பிரசஸ்தமான உயர்ந்த திருவடி சரண துவந்தம் திருவடிகள் ரெண்டு ரெண்டு திருவடிகள் அந்த அதனுடைய சம்சர்க்கத்தினால மட்டுமே துவந்தைக சம்சர்க்கத்தா துவந்தமா அந்த சரணாரவிந்தத்தினுடைய சம்சர்க்க மாத்திரத்தினால சம்பந்தம் இருக்கிறதுனால மாத்திரம்தான் ஸ்வர்க்கத்துனியும் கங்கையை ஸ்வர்துனி துனின ஆறு ஸ்வர்க்கத்துனின ஸ்வர்க்கத்திலேருந்து வந்த அந்த கங்கையானது கங்கையை பர்தா என்ற சிவன் சிரசாபி பர்த்தி தன் தலையால் தாங்குகிறான். அதாவது என்னன்னாக்க பெருமாளுடைய சம்பந்தம் இருந்தா எப்படி சிவன் தன்னுடைய அந்த கங்கையை தன் தலையில தாங்குறானோ அந்த மாதிரி லக்ஷ்மியினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த கிரந்தத்துக்கு உபாதேயத்துவம் கிடைச்சிருக்கு. வித்வான்கள் கூட இதை தன்னுடைய தலையில வச்சு கொண்டாடுறாள் அப்படின்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு ஸ்லோகம் பாருங்க. தேவி விதுஷாம் அந்நேஷு வாங்மயேஷு சத்சு அபி, இந்த இந்த அன்பய கிரமத்தை பார்த்து வந்தாலே சம்ஸ்கிருதம் பேச வந்துடும். தேவி விதுஷாம் அந்நேஷு வாங்மயேஷு சத்சு அபி மே உக்திஹி, என்னுடைய சொல்லானது தாவக குணஸ்பரிசாத்து புவி தன்யைஹி புதைஹி உபாதீயதே. பத்ரே அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் என்றால் பூயஸ்து அம்புஷு சத்சு துவத்ரமண பிரசஸ்த சரண துவந்தைக சம்சர்கதா ஸ்வர்கதுனீம் துவந்தைக சம்சர்கதா ஸ்வர்கதுனீம் பர்கா சிரசா பிபர்த்தி, சொர்க்கதுனியும் கங்கையை பர்கா சிவன் சிரசா பிபர்த்தி தன்னுடைய தலையால் தலையில் தூக்கி கொண்டாடுகிறான், தாங்கி கொண்டாடுகிறான். ரொம்ப அழகு ஸ்லோகம். இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் கண்டஸ்தம் பண்ணி வச்சுக்கணும், இப்படி இப்படி போகச்ச சொல்லிட்டு இருக்கணும்.
மன்யே சத்வபி வாங்மயேஷு விதுஷா மன்யேஷு தன்யீர் புதைஹி உக்திர்மே புவி தேவி தாவக குண ஸ்பர்ஷாதுபாதீயதே பத்ரே த்வத்ரமண பிரசஸ்த சரண த்வந்தைக சம்சர்கதஹ பர்கஹா ஸ்வர்க துனீம் விபர்த்தி சிரசா பூயஸ்து சத்வம்புஷு. அன்பைய கிரமத்திலையும் புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி ஸ்லோகம் வாசிக்கிச்சு கொஞ்சம் இன்னண்ட சப்தம் மாறிந்துனா அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்க தெரியணும். அது ரெண்டுத்தையும் டேலி பண்ணிக்கணும், அதுதான் சாமர்த்தியம். அது நீங்க எல்லாம் கத்துனுட்டீங்கன்னா ஆனந்தமா இருக்கும் லக்ஷ்மி சாஸ்திரம். அடுத்த ஸ்லோகத்தை கவனிக்கலாம். தவ ஸ்தோத்ரே மந்தாஹா கதிசிதாதி சித்ரே திகமலே நவிந்தந்தி ஆனந்தம் யதி ததபி நம் லாயதி மனஹா ஸ்ருதே தேவ ஸ்ரஷ்டா சகில விபுலேஸ்மின் க்ஷிதிதலே சமத்காரானந்தா அனுபவ சதுரான் வித்ரி சதுரான். என்ன பண்றோம்னா இந்த ஸ்லோகங்கள் மூணு ஸ்லோகங்களே முடிஞ்சா கூட மூணு ஸ்லோகத்தையும் சந்தை ரூபமாகவும் சொல்லி ஒருத்தர் சொல்ற மாதிரி பண்ணியும் உங்களுக்கு இந்த தடவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். ஸோ தட் இன்னும் ஈஸியா இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த ஸ்லோகா நம்ம சந்த ரூபமாகவும் சொல்றேன். தவ ஸ்தோ தவ ஸ்தோத்ரே மந்தாஹா கதிச்சித் அதிச்சித்ரே அபி கமலே ந விந்தந்தி ஆனந்தம் எதி ததப்பி தத் அபி ந ம்லாயதி மனஹா சுஜேத் ஏவ சுஜேத்னு இத்தாயிடும் முதல் தக்கார வரும், அப்புறம் ஏவ வரும்போது சேரச்ச தாவா மாறிடும். அதுக்குன்னு ஜலாம் ஜசோந்தேன்னு சூத்திரம் இருக்கு, ஜலாம் ஜஸ் ஜசின்னு சூத்திரம் இருக்கு. சுஜேதே சுஜேத் ஏவ சிரஷ்டா சஹா கில விபுலே அஸ்மின் க்ஷிதிதலே சமத்காரானந்தான் அனுபவ சதுரான் வித்ரி சதுரான் அப்படின்றதா பதச்சேதம். சுஜேத் ஏவ ஜலாம் ஜசோந்தே தான் சூத்திரம். தவ முன் அதாவது இப்ப நம்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். மந்தர்கள் நிறைய பேர்களுக்கு இதுல சந்தோஷம் ஏற்படுறது இல்லை, கடினமா இருக்கு ஸ்லோகம்னு சில பேர் நினைக்கிறா, இவர் என்ன ஸ்லோகம் எழுதுறதுன்னு சில பேர் நினைக்கிறா. சமகாலத்துல இருக்கவா யாரும் யாரையும் மதிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 100-200 வருஷம் ஆனாதான் அவளுக்கு கௌரவம் வரும். ஏன்னா அந்த சமயத்துல எல்லாரும் அந்த காலத்துக்கு ஏத்த பண்டிதாளா இருக்கா. வெங்கடாத்வரி ஸ்லோகம் எழுதிட்டானோ அப்படின்னு கூட சொல்றவா அந்த காலத்துல இருந்திருப்பாளோக்கும். அதனால சுவாமிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஸ்லோகங்கள் எழுத வேண்டியதா இருக்கு. தவ ஸ்தோத்ரே உன்னுடைய ஸ்தோத்திரத்தில் ஹே கமலே அதிச்சித்ரேபி தவ ஸ்தோத்ரே ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய உன்னுடைய ஸ்லோகத்துல கூட உன்னை பத்தி நான் எழுதுற ஸ்லோகத்துல கூட ஸ்தோத்ரே பெருமாளுக்குன்னு சமர்ப்பிச்சுட்டு சாட்டா எவ்வளவு நன்னா இருக்கு. பிரசாதத்தை கூட நம்ம என்ன பண்றோம் பெருமாளுக்கு நிவேதனம் நன்னா பண்ணிருக்கோன்னு யாரும் சொன்னா இல்ல இல்ல பெருமாள் நன்னா அமைஞ்சிருக்காருன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரோம். அந்த மாதிரியாக நான் லக்ஷ்மி தேவியே உனக்காக ஸ்தோத்திரம் பண்ணச்சா அது எவ்வளவு அற்புதமா இருக்கும். நானே என்னை யாரையோ பத்தி பாடினாக்கா அது சுவாரஸ்யமா இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னை பத்தி பாடச்சா அது எப்படி சுவாரஸ்யம் இல்லாம போகும். அதனால அதிச்சித்ரே அதி ஆச்சரியமான ஸ்லோகங்களா இருந்தாலும் கூட தவ ஸ்தோத்ரே உன்னுடைய ஸ்தோத்திரத்தில் கதிச்சித்து மந்தாகா சில மூடர்கள் சில ஞானம் கம்மியான ஞானமுடையவர்கள் ஆனந்தம் நவீந்தந்தி இன்பத்தை அடைவதில்லை, அவர்களுக்கு ஒரு விதமான திருப்தி ஏற்படுறதில்லை. எவ்வளவு அற்புதமான ஸ்லோகத்துல கூட திருப்தி ஏற்படுறதில்லை. அது எதி ததப்பி நான் மனஹா நம்மளா அப்படின்ற விஷயம் கூட என் மனசுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தவில்லை. என்னடாது இவ்வளவு தூரம் அநாதரம் பண்றா, இவ்வளவு அற்புதமான ஸ்லோகத்தை எழுதியிருக்கேன் ஓ அநாதரம் பண்றாளேன்னுட்டு என் மனசு வருத்தப்படுறதே இல்லை. நான் வாடவில்லை, அதாவது வாடவில்லைன்னு நம் லாயதி மிளானம்னா அந்த புஷ்பங்கள்லாம் மிளானம் அப்படின்னு சொல்லுவா, ஏதாவது வாடி போயிருந்தா அதுக்கு மிளானம்ன்ற சொல்லுவா. மனசு சீக்கிரமா வாடக்கூடிய வஸ்து, ஏன்னா எதிர்பார்ப்புகளோட தான் லோகத்துல எல்லாரும் இருப்பா. சுவாமி இவ்வளவு ஸ்லோகம் எழுதுறாருன்னா என்ன எதிர்பார்ப்பு, பெருமாளும் தாயாரும் சந்தோஷப்படணும் அப்படின்றது. அதை தவிர வேற எந்த அபிப்பிராயமும் அவருக்கு கிடையாது. ஆனா அதனால லோகத்துல இருக்கவா இதை பார்த்து சந்தோஷப்பட்டா சந்தோஷப்படுவார் அவரும். ஆனா அவ அதை திரஸ்காரம் பண்ண சாதாரணமா வருத்தம் ஏற்படலாமோ இல்லையோ அது கூட எனக்கு வருத்தம் ஏற்படுறது இல்லைன்னு சாதிக்கிறார். அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்ற. சஹா சிரஷ்டா அந்த பிரசித்தமான படைப்புடைய கடவுள் பெருமாள் இருக்காரே அற்புதமான சிரஷ்டா அஸ்மின் விபுலே க்ஷிதி தலே இந்த விஸ்தாரமான விசாலமான விபுலே விபுலம்ன்ற சப்தம் வந்து ரொம்ப விஸ்திருத்தமான அர்த்தம் அகன்ற இந்த உலகம் விபுலே க்ஷிதி தலே இந்த பூமியில் க்ஷிதி தலே
சமத்காரானந்தானுபவ சதுரான். அதாவது ஸ்லோகங்கள்லயே வேடிக்கை பண்ணி ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அடியனுடைய வேடிக்கையான இன்பத்தை அனுபவிக்கும் கெட்டிக்காரனான ஒருத்தனோ ரெண்டு பேரையோ வித்ரி சத்துரான் அந்த சிரஷ்டா இவ்வளவு அற்புதமான சிருஷ்டி பண்ற அவர் ஒரு அற்புதமான வஸ்துக்களை வஸ்துவை ஆனந்தப்படுத்தப்பட கேட்டோ பார்த்தோ அனுபவிக்க வேண்டிய அந்த சாமர்த்தியமுடைய ரெண்டு பேரை பெருமாள் சிருஷ்டியா பண்ணிருக்க மாட்டார். பண்ணிருப்பார், அவசியம் பண்ணிருப்பார் அப்படின்றதாக அதுல ஒரு விசுவாசத்தை தன் மனசுக்கு ஏத்திக்கிறார். விசுவாசத்தை குறைஞ்சா கூட விசுவாசம் பார், மந்தாகா தித்ரி ரெண்டு மூணு பேர் மந்தர்கள் அவர்கள் அனுபவிக்கவில்லை, அதுல வந்து அவளுக்கு சந்தோஷம் ஏற்படுறதில்லை அப்படின்ற விஷயம் என்னுடைய மனசை ஏன் துன்புறுத்தவில்லை என்றால் இப்படிப்பட்ட அற்புதமான சிருஷ்டி பண்ண அந்த பெருமாள் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான ஸ்லோகங்களை அனுபவிக்க வேண்டிய ரெண்டு மூணு பேரை நிச்சயமாக சிருஷ்டிச்சிருப்பார் அப்படின்றதாக தன்னுடைய மனசனுடைய மனசுக்கு ஆறுதல் சொல்லிக்கிறார். அப்பெருமாளுடைய படைப்புல அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, என்ன எப்படி சிருஷ்டிச்சாரோ அற்புதமான ஸ்லோகங்களை பண்றதுக்கு இதை அனுபவிக்கிறதுக்குன்னு ரெண்டு மூணு பேரை நிச்சயமா சிருஷ்டிப்பார் அப்படின்றதாக சுவாமி தன்னுடைய ஆத்மவிஸ்வாசத்தை பலப்படுத்திக்கிறார். இல்லைன்னா ஸ்லோகம் எழுதுற எண்ணமே போயிடும் இல்லையா. இந்த விபுலே அஸ்மின் சிரஷ்டா சகா சிரஷ்டா, அந்த அற்புதமான சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த பெருமாள் அஸ்மின் விபுலே க்ஷிதிதலே இந்த அஸ்மின் இந்த அர்த்தம் இந்த இதில் அர்த்தம் அதுவும் சப்தமி விபக்தியிலே இருக்கணும்ன்றது ரூல். அஸ்மின் விபுலே க்ஷிதிதலே மூணு சப்தமி விபக்தி அஸ்மின் விபுலே க்ஷிதிதலே சமத்காரானந்தானுபவ சதுரான். நான் பண்ணும் சமத்கார பூர்வமான ஒரு வேடிக்கையான காவிய இன்பத்தை அனுபவிப்பதற்கு சமத்கார ஆனந்த அனுபவ சமத்காரத்தினால் ஏற்படும் இன்பத்தை ஆனந்த அனுபவ அனுபவிக்கக்கூடிய சதுரான் சாமர்த்தியமுடைய வித்ரி சதுரான் ரெண்டு மூணு நாலு பேர் அப்படின்றார். ரெண்டு மூணு நாலு அங்க சத்துரான்றது வந்து சாத்துரியமுடையவர்கள், வித்ரி சத்துரான்ற இடத்துல ரெண்டு மூணு நாலு பேரை அப்படின்ற அர்த்தத்துல சிருஜேக்கில படைப்பான் அல்லவா அந்த பெருமாள் படைப்பார் இல்லையா அப்படின்றதாக தான் தன்னுடைய மனசுக்கு ஆப்பியாயம் பண்ணிக்கிறார். எப்படி ஆரம்பத்திலேயே ஸ்தோத்திரம் பண்ணலாமா வேண்டாமா, மந்திரர்கள் இதை யாரு அனுபவிக்க போறா இதை அப்படின்லாம் மனசுக்கு கேள்வி வந்தாக்க யாரோ ரெண்டு பேரை சிருஷ்டி பண்ணியிருப்பார். இன்னொரு கவி இந்த தேசோஹியம் நிரவதிர் விபுலாச்ச பிருத்வின்ற அந்த விபுலா சப்தத்தை தான் இங்க எடுக்கிறார். அதாவது ஆரம்பத்துல நீதி சதகம் ஆரம்பத்துல பர்த்ருஹரி சொல்றார், யாரா இவ்வளவு ஸ்லோகம் எழுதிய யாரா அனுபவிக்க போறான்னாக்க என்ன லோகம் ரொம்ப விஸ்திருத்தமானது, என்ன பிருத்வியானது ரொம்ப விபுலமானது, அது காலமும் ரொம்ப அனாதி காலம் அனந்தமான காலம், பின்னாடி வரப்போற காலமும் அனந்தமான காலம், காலோஷயம் நிரவதிகி இது கொண்டு எண்டு கிடையாது, விபுலாச்ச பிருத்வி பிருத்வியும் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால யாரோ ரெண்டு பேர் இருப்பான்னு அர்த்தம் அதுக்கு. இன்னுமே வரப்போற காலத்திலயும் வரலாம், இப்பவே கூட இந்த உலகத்துல எவ்வளவு விஸ்திருத்தமான உலகத்துல நாலு பேர் இருக்கலாம் என்னுடைய ஸ்லோகத்தை ரசிக்கிறதுக்கு அப்படின்றத காலத்தையும் தேசத்தையும் அனந்தமாக இருக்கக்கூடியதாக சொல்லுகிறான் அந்த கவி. அதனால யாரோ ஒருத்தர் நிச்சயமா என்னுடைய கிரந்தத்தை வாசிப்பா அப்படின்னு சொல்றான். அதே விஷயத்த சுவாமி அந்த விபுலன்ற சப்தத்தை இங்கேயும் உபயோகப்படுத்தியிருக்கார். தவஸ்தோத்ரே மந்தாஹாம் கதிச்சித் அதிசித்ரே பி கமலே நவிந்தந்தி ஆனந்தம் யதி ததபி நம்லாயதி மனஹா நம்லாயதி மனஹா ந மனஹாம் லாயதி. ஏன்னா சுஜே தேவ சிரஷ்டா சகில விபுலேஸ்மின் க்ஷிதிதலே சமத்காரானந்தான் அனுபவ சதுரான் வித்ரி சதுரான். பாருங்க அவரே சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல என்ன என்னுடைய ஸ்லோகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சமத்காரானந்தானுபவ பரிவாகமா இருக்கும், சமத்காரத்தோட கூடிய அதாவது ரெண்டு ரெண்டு அர்த்தங்கள் ஸ்லேஷங்கள் யமகங்கள் இதெல்லாம் நிறைந்த அர்த்த புஷ்டியான ஸ்லோகங்களானபடினால ஸ்லேஷகா பிரசாதகா சமதா மாதுரியம் சுகுமாரதா அர்த்தவியக்திகி உதாரத்துவம் கோஜகா காந்திகி பிரசாதம் என்று சொல்லக்கூடிய பத்து குணங்களும் என்னுடைய கிரந்தத்துல இருக்குமானபடியினால அந்த ஆச்சரியமான அந்த காவியங்களுடைய ரசனையுடன் கூடிய ரெண்டு மூன்று பேரை நிச்சயமாக சிருஷ்டிச்சிருப்பான், யார் மட்டும்தான் இந்த ஸ்லோகங்களை அனுபவிக்க முடியுமோ என்றதாக சதுரான்ற சப்தத்திலேயே அனுபவ சதுரான் அனுபவிக்கக்கூடிய சாத்துரியமுடையவர்களான வித்ரி சத்துரான் ரெண்டு மூணு நாலு சத்துரான்ற சப்தத்துக்கு சத்துரானகான்றதுக்கே ரெண்டு அர்த்தம் சொல்றான், ரெண்டு அர்த்தமா வச்சுட்டு மனசுல இன்னொரு கவி அதாவது கணபதி சாஸ்திரிகள் அப்படின்னு ஒன்பதாவது நூற்றாண்டு அதாவது நம்ம மின் நூற்றாண்டுக்கு மின் நூற்றாண்டுல இருந்தவர் அவர் எழுதுறார்
சத்துரா சத்துரா சப்தத்துல ஒரு சிலேசைய கொண்டு வந்து அவர் பண்றார். ஆனா அதுக்கு முன்னே சுவாமி 500 வருஷத்துக்கு முன்னே அந்த சத்துர சப்தத்துல கொண்டு வந்திருக்காரு அந்த ரெண்டு அர்த்தத்தை. சமத்கார ஆனந்த அனுபவ சாதுரியமுடையவர்களான 2, 3, 4 சத்துரன்றதுக்கு இந்த இடத்துல 4 பெயர்களை அவசியம் சிரஷ்டா சிருஜேதேவ அப்படின்னு சொல்றதாக ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகமும் கல்கண்ட மாதிரி இருக்கு பாருங்க. அன்வயத்தை சொல்றேன், கமலே அதிசித்ரே அபி தவ ஸ்தோத்ரே கதிசித்து மந்தா ஆனந்தம் ந விந்தந்தி எதி எதி நவிந்தந்தின் அர்த்தம், நவிந்தந்தி எதி ததப்பி மனஹானம் லாயதி, அது கூட என் மனசை சிரமப்படுத்தல. நஹா அது சஹா சிரஷ்டா, ஏனென்றால் குதைத்தி சேத் அப்படின்னு மன நடுவில் வச்சுக்கணும், நம் லாயதி குதைத்தி சேத் அப்படின்னு சொல்லுவா. இந்த சம்ஸ்கிருதத்துல ரெண்டுத்துக்கும் லிங்கிங் கொடுக்கறதுக்காக என்ன வேர்டு குதைத்தி சேத், ஏனென்றால் சஹா சிரஷ்டா அந்த பிரசித்தமான படைக்கிற கடவுளான பெருமாள் அஸ்மின் விபுலே க்ஷிதிதலே இந்த விசாலமான உலகத்தில் அஸ்மின் விபுலே க்ஷிதிதலே சமத்காரானந்த அனுபவ சத்துரான் வித்ரி சத்துரான் வித்ரி சத்துரான் சுஜே கில ஆன்றதாக அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இந்த 3 ஸ்லோகத்தையும் சந்த ரூபமா இப்ப சொல்லி உங்களுக்கு இதுலயே அனுப்புறேன், சோ தட் ஆல் கேன் என்ஜாய் இது ஸ்லோகா. 3 ஸ்லோகமா இருந்தா கூட நல்லா என்ஜாயபிளா நல்லா பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்கோ. லக்ஷ்மி சாஸ்திரத்தை சொல்லுங்கோ, தாயாருக்கு ரொம்ப விசேஷமான பிரீத்தி ஏற்படும் எல்லார் விஷயத்திலையும், அடையன் விஷயத்திலையும் ஏற்படணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். பத்யானாம் பத்யானாம் தசபிஹி சொல்றீங்களா மாமி? பத்யானாம் தசபிஹி பத்யானாம் தசபிஹி ரெண்டு தடவை சொல்லுங்க. யதஸ்துத 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 சதைஹி 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 த்வத்ப்ரேயசஃ பாதுகாம் த்வத்ப்ரேயசஃ பாதுகாம் த்வத்ப்ரேயசஃ பாதுகாம் த்ரயந்தார்ய குருஹு த்ரயந்தார்ய குருஹு த்ரயந்தார்ய குருஹு பரோஹயமுகஹ 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 தத்ராம்பகோ விஸ்மயஹ தத்ராம்பகோ விஸ்மயஹ தத்ராம்பகோ விஸ்மயஹ ஸ்தோகப்ரஜ்ஞம் 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 அதீவமூகமபி மாம் அதீவமூகமபி மாம் அதீவமூகமபி மாம் ஸ்லோகைஹி சஹஸ்ரேணதே ஸ்லோகைஹி சஹஸ்ரேணதே ஸ்லோகைஹி சஹஸ்ரேணதே சேர்த்தும் சொல்லலாம் ஸ்லோகைஹி சஹஸ்ரேணதே சூக்ஷ்மமதிபிஹ சூக்ஷ்மமதிபிஹ கஸ்மான் நவிஸ்மீயதே கஸ்மான் நவிஸ்மீயதே கஸ்மான் நவிஸ்மீயதே மன்யே சத்ஸ்வபி மன்யே சத்ஸ்வபி மன்யே சத்ஸ்வபி வாங்மயேஷு விதுஷாம் வாங்மயேஷு விதுஷாம் வாங்மயேஷு விதுஷாம் அன்யேஷு தன்யேர் புதைஹி அன்யேஷு தன்யைர் புதைஹி அன்யேஷு தன்யைர் புதைஹி தன்யைர் இர் வந்தாக்க சந்தி வந்திருக்குன்னு அர்த்தம், வரலன்னா தன்யைஹி புதைஹின்னு இருக்கும். உப்திர் உப்திர்மே 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 புவி தேவி புவி தேவி புவி தேவி தாவக குண தாவக குண தாவக குண ஸ்பர்ஷாதுபாதீயதே 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 புவி தேவி சேர்த்து சொன்னா கூட புவி ஒரு பதம் தேவி ஒரு பதம் தனித்தனியா வச்சுக்கணும், ஹே தேவின்றது மட்டும் சம்போதனம். பத்ரே த்வத்ரமண பத்ரே த்வத்ரமண பத்ரே த்வத்ரமண பிரசஸ்த சரண பிரசஸ்த சரண பிரசஸ்த சரண த்வந்த்வைக சம்சர்கதஹ
द्वंद्वैक संसर्गतः द्वंद्वैक संसर्गतः சொர்க்கத்தோன்னு இருக்கும் சந்தி வந்தாக்க தனியா பிரிச்சு சொல்லச்சு சர்க்கத சம்சர்க்கத்தான்னு சொல்லலாம். பூயஸ்ஸு சத்வம்புஷு தவஸ்தோத்ரே மந்தாஹ கதிசித் அதிசித்ரேபி கதிசித் அதிசித்ரேபி கமலே நவிந்தந்தி ஆனந்தம் அதான் நான் சேர்த்து சொல்லச்ச நவிந்தந்தி ஆனந்தம். எதி ததபி நம்லாயதி மனஹ ஸ்ருஜே தேவ ஸ்ருஷ்டா ஸ்ருஷ்டா சொல்லணும், ஸ்ரீ சொல்லக்கூடாது, ஸ்ருஷ்டா. ஸ்ருஜே தேவ ஸ்ருஷ்டா சகில விபுலேஸ்மின் விபுலேஸ்மின் சேர்த்தே சொல்லிடுங்க. விபுலேஸ்மின் பிரிக்கும் போதுதான் விபுலே அஸ்மின் சொல்லணும். கஷிதிதலே சமத்காரானந்த அனுபவ சதுரான். இது ஒரே பதம் தான், பதம் பிரிக்கும் போது தப்பா சமத்காரானந்தான் சொல்லிட்டு இருப்பேன் போல இருக்கு, இப்பதான் ஞாபகம் வருது. சமத்காரானந்தானுபவ சதுரான் அப்படிதான் பதம் பிரிக்கணும். என்ன சமத்காரானந்தான் பதம் கிடையாது, அது அப்படி இருந்தா உபவ சதுரான் தான் இருக்கும் இல்லையா, அதனால அது தப்பு. அது நான் தவறி போய் அந்த மாதிரி ஏதோ ஞாபகத்துல பிரிச்சுட்டேன் போல இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை இப்ப கூட எப்படி பிரிச்சேன்னு. ஆனா சமத்காரானந்தானுபவ சதுரான் ஒரு பதம் சொல்லுங்க, அதே மாதிரி சொல்லுங்க பாக்கலாம். சமத்காரானந்தானுபவ சதுரான் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அதுக்கும் உங்களுக்கு அவகாசம் உண்டு. இன்னைக்கு சொன்னதுல நாளைக்கு இருந்தா கூட நீங்க நாளைக்கு கூட கேட்கலாம், அடுத்த செஷன்ல கூட கேட்கலாம். இந்த மாதிரியாக இந்த மூணு ஸ்லோகம் இன்னைக்கு சொல்லியிருக்கோம், அடுத்த மூணு ஸ்லோகம் அடுத்த செஷன்ல பாக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. என்னோட கூட அந்த ரமா மாமின் மெட்ராஸ்ல இருக்காவ, நான் அடையன் வந்து பெங்களூர்ல இருக்கேன். நான் இந்த மொபைல் ஃபோன் மூலமாக இந்த ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். அந்த மாமி வந்து நல்ல சம்ஸ்கிருத ஞானம் உடையவாள், சம்ஸ்கிருதத்திலேயே பேசக்கூடியவாள், அதனால அவளுக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவளை கேட்கற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புறதா பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒருத்தருடைய இன்டராக்ஷன் இருக்கிறது தான் வந்து ஒரு கிளாஸுக்கு அழகே தவிர, நீளா ஒருத்தர் பாடம் சொன்னாக்க ஒரு கேள்வி கூட கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா இன்டராக்ஷன் இல்லைன்னா சுவாரஸ்யமா இருக்காதோன்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல பாகவதால அனுபவிச்சுட்டு அவளுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டிய தாசன் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.